திருவாக்கும் செய்கர்மம் கைகோட்டும் செஞ்சு பெருவாக்கும் விடும்பருக்கும் குருவாக்கும் ஆதலால் வானோரமானி முகத்தானே காதலால் உப்புவர் தம் கை குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பிரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே தட்சிணாமூர்த்தை நமோ நமக ஓ நற்புருஷா வித்மகி ஸ்வண வாகனாய மகி தன்னோ பைரவ பிரஜோதிக மகா காலபைரமூர்த்தை நமோ நமக அரியன் செம்பாக்கம் காலபைர பெருமானுடைய அர்ச்சகர் அரியன் வந்து இந்த கிராமமானது செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் டு செங்கல்பட்டு சாலையில் செம்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ளது. இங்கே ஸ்ரீ அழகாம்பிகை சுவாமி ஜம்பிகேஸ்வர பெருமான் புண்ணியசாஸ்திர புண்ணிய பூமி. அது இந்த செம்பாக்கம் என்றவும் செழுமையான ஒரு செம்பாக்கம். 32 திருக்கோயில்கள், 32 தெருக்கு வீதிகள், 32 குளங்கள் அமைந்துள்ளது. இங்கெல்லாம் சைவமாக சைவப்புற மக்கள் சைவமான ஊர். இந்த கிராமத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சோழர் காலத்தில் காலபைரப்பெருமான் தனி ஆலயம் அமைப்பெற்றது. வேறு எங்கும் தனி ஆலயம் கிடையாது. எல்லா சிவாலயத்தில் பைரவர் இருப்பார். இந்த செம்பாக்கத்தில் மட்டும் தனியாக குறைந்தது ஒரு 5 அடி உயரத்தில் தனியாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தனிமையில் பெரிய ஸ்தலமாக செம்பாக்கம் மலை மீது அமர்ந்திருந்தது. மலை மீது ஏறுவதற்கு சிரமமாக உள்ளதால் இந்த ஊர் பக்தர்கள் அந்த பைரப்பெருமான ஊருக்குள்ளே தனி ஆலயம் அமைத்து கருங்கல் மண்டபம் கருங்கல் திருக்கோயில் அமைத்து வழிபாடு செய்திருக்கின்றார்கள். அந்த கருங்கல் திருக்கோயிலும் பாழடைந்து அது பைரப்பெருமான் சிவன் கோயிலை வைத்ததாக சொல்லுகிறார்கள். 200 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த பைரப்பெருமான் தனியாக சுண்ணாம்பு கற்களாலே ஆலயம் அமைத்து வழிபாடு செய்கின்றார்கள். தினந்தோறும் நித்திய வழிபாடு நடைபெறும். இந்த பைரப்பெருமான் காசிக்கு நிகரான பைரவர். காசி பைரவரும் இவரும் ஒரே சக்தி உடைய பைரவர். இங்கே ராஜாக்கள் எல்லாம் வழிபாடு செய்த பைரவர் இந்த பைரவர். இந்த பைரப்பெருமானை வழிபாடு செய்தவருமானால் நமக்கு வெற்றி, அனைத்து காரியங்கள் வெற்றியாகும். இந்த பைரப்பெருமானை மாதந்தோறும் வளர்பிறை அஷ்டமி தேய்பிறை அஷ்டமியில் மாலை 5 மணி அளவில் சிறப்பு யாகம் செய்து மகாபிஷேகம்லாம் செய்து சிறப்பு பூஜை நடைபெறும். கார்த்திகை மாதம் வருகின்ற மகா காலாஷ்டமியில் பைரப்பெருமானுக்கு 3 நாட்கள் 8 யாகசாலைகள் அமைத்து 4 காலம் வழிபாடு செய்து பெரிய விழாவை செய்து அன்னதானங்கள்லாம் செய்து சிறப்பு நடைபெறும். அன்று இரவு அமுது படையல் என்று சொல்லக்கூடிய பெரிய அமுது படையல் செய்து 1008 செண்பகப்பு அர்ச்சனை செய்து அமுது படையல் நடைபெறும். சித்திரை மாதம் சித்திரை பரணி நட்சத்திரம் பைரப்பெருமான் பிள்ளைக்கறி வேண்டி சிறுத்தொண்ட நாயனாரிடம் பெற்றி எடுத்த நாள் சித்திரை பரணி. அன்ற தினத்திலே வைரப்பெருமானுக்கு முனிவர் அலங்காரம் செய்து அமுதுபடையில் பிள்ளைக்கறி அமுதுபடையில் அன்று மாலை 6 மணி அளவில் 1008 செண்பகப்பு அர்ச்சனை செய்து இந்த அமுதுபடையில் நடைபெறும். பக்தர்கள் அனைவரும் வருகின்றார்கள். நிறைய பேர் வந்து பிரார்த்தனை செய்கின்றார்கள். நிறைய மக்களுக்கு திருமணமாகாத குறை இங்கு வந்து வழிபாடு செய்கிற அனைவருக்கும் உடனடியாக திருமணம் கைகூடுகின்றது. அதே போல் பிள்ளை பேர் இல்லாதவர்கள் இந்த அமுது படையில் பிரசாதத்தை பெற்று மற்றும் மற்ற அஷ்டமி தினத்திலும் வழிபாடு செய்கின்றார்கள். அவங்களுக்கும் பிள்ளைப்பேர் உண்டாகிறது. நிறைய பேர் கடன் தொல்லைகள் எல்லா பிரச்சனையும் நிறைவேறுகின்றது பைரப்பெருமான் திருவிழாலே. இந்த குறைந்தபட்சம் 12 ஆண்டுகளாக சிறப்பு வழிபாடு செய்து வருகின்றோம். இந்த அறக்கட்டளை மூலயமாக பைரப்பெருமானுடைய அறக்கட்டளை மூலயமாக நடைபெறுகின்றது. இந்த சனி பகவான் இந்த உலகத்தில் யாரும் மதிக்கலை பார்த்தா பயம். தேவர்கள் முதல் மனிதர்கள் எல்லாருக்கும் பயம். அப்போது அந்த யமதர்மராஜா சூரிய சனியோட அண்ணன் யமதர்மராஜா சனி பகவானை அவமானப்படுத்துகின்றான் தம்பியை. அப்போ மனம் உடைந்து கஷ்டப்பட்டு தாயார் இடத்துல வந்து முறையிடுகின்றார். சாயாதேவி கவலைப்படாத பைரப்பெருமானத்தில் வழிபாடு செய்தவனுக்கு நல்ல கதி கிடைக்கும் என்று சொல்ல சனி பகவான் பைரவர் இடத்துல வந்து கண்ணீர் விட்டு அழுகின்றார். எனக்கு மட்டும் நவகிரகத்தில் எல்லாருக்கும் சுபகிரகமாக இருக்கின்றது, எனக்கு மட்டும் ஏன் எல்லாம் பார்த்து பயப்படுறாங்க, வேண்டாம் கவலைப்படாத உனக்கு எனக்கு அந்தஸ்தா எனக்கு நிகரான நிலையில் உனக்கு ஈஸ்வரப்பட்டம் தரேன் என்று சனி பகவானுக்கு ஈஸ்வரப்பட்டம் கொடுக்கின்றார். ஈஸ்வரப்பட்டம் கொடுத்து சமீபமாக மகிழ்ச்சி அடைந்து நம்ம குருவாக ஏற்றுக்கொள்கிறார் பைரப்பெருமானை. அப்போது மக்கள் எல்லாம் குரு வழிபாடு செய்ய பைரப்பெருமான் வழிபாடு செய்கின்ற போது நம்ம குருவை வழிபாடு பண்ணுறான்னு சொல்லி சனி பகவான் அந்த மக்களுக்கு தொல்லை கொடுக்க மாட்டார், இடையூறு தர மாட்டார். அதற்காக எல்லாம் போயிடும் நம்ம செய்த பாவனைக்கேற்ப சனி பகவான் தொல்லை கொடுப்பார். அது வணங்குகின்ற பொழுது நமக்கு அந்த சுடர் குறையும், கஷ்டம் இல்லாமல் அந்த சுடரை நீக்கி விடுவார். அதனால் பைரப்பெருமான் வழிபாடு செய்தோமானால் வறுமை நீங்கும். அஷ்டலட்சுமி சொரணக்குவீரெல்லாம் வைத்திருக்கும் பைரப்பெருமான் தான். அப்போ அஷ்டமியில் அஷ்டலட்சுமி வழிபாடு செய்து சொரணக்குவீரெல்லாம்
பைரவத்தை சொன்னங்களையெல்லாம் பெற்று அடிகாரர்கள் கொடுப்பார். அப்பா லட்சுமி மகிழ்ச்சி அடைந்து அடிகாரர்களுக்கு போதுமான செல்வத்து தங்கு தடை இல்லாமல் இருப்பார். வறுமை நீங்கும், பகையை நீங்கும். பைரப்பன் வழிபாடு செய்தோமா நமக்கு எதிரிகள் வந்து பகை இருக்கும், பில்லி சூன்ய வைப்பு இருக்கும், அதெல்லாம் நாம் எந்த யார் மந்திர வாயிலும் செல்ல வேண்டிய வேலை இல்லை. பைரப்பெருமை வழிபாடு செய்தோமானால் நமக்கு பகையெல்லாம் நீங்கி ஒற்றுமை சேரும், சகோதர ஒற்றுமை எல்லாம் இருக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை எல்லாம் இருக்கும். இந்த ஒற்றுமையெல்லாம் ஒற்றுமைப்படுத்துவது பைரப்பெருமான் தான். வணங்கணும்னா கணவன் மனைவி ஒற்றுமை, சகோதர ஒற்றுமை, பந்துக்கள் ஒற்றுமை எல்லாம் ஒற்றுமையாக வாழ்வார்கள். இந்த பைரப்பெருமான் வழிபாடு செய்து எல்லோரும் சகல விதமான செல்வம் மிக்க யோகம் மிக்க பெருவாழ் பெறலாம். இந்த ஆலயம் பழுதெழுந்த நிலையில் உள்ளதால் இந்த சீக்கிரமாக திருப்பணி துவங்க உள்ளோம். கருங்கல் திருப்பணி, கருங்கல்லால் திருப்பணி அமைத்து வழிபாடு செய்ய இருக்கின்றோம். 5 நிலை கோபுரங்கள்லாம் அமைக்க இருக்கின்றோம். அதுக்கு முடிந்தவர்கள் பக்தர்கள் எல்லாம் அதுக்கு முடிந்தவர்கள் அதற்கு உபயோகம் செய்து உங்களுடைய தெருவர்களுக்கு சற்றுதான். பைரப்பெருமானுக்கு நாம் எந்த ஒரு உபயம் செய்தாலும் பித்திருக்கோள் தோஷம் நிவர்த்தியாகும். வேற எந்த தெய்வத்தை வணங்கினாலும் பித்திருதோஷம் நிவர்த்தி ஆகாது. நான் பித்திருக்கள் சாபம் இருக்கும், அப்போ அந்த குடும்பத்தில் சுபகாரியங்கள்லாம் தடைப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த பைரப்பெருமை வணங்கினோமானால் பித்திருக்கள் வந்து பைரவர் வழிபாடு செய்வார்கள். அப்போ பித்திருக்கள் மகிழ்ச்சி அடைந்து நமக்கு நன்மை செய்யக்கூடும். அதனால் பைரவர் திருப்பணியில் கலந்து கொண்டோமானால் பித்திருக்கோள் தோஷம் நிவர்த்தியாக நமக்கு அனைத்து காரியமும் சுபமாக நடைபெறும். எல்லோரும் திருப்போர் விட்டு செங்கல்பட்டு சாலையில் அமைந்துள்ள சம்பாக்கம் கிராமத்தில் திருப்போர்லேருந்து 7 கிலோமீட்டர் தொலைவிலும் செங்கல்பட்டிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருக்கோயில் அமைந்துள்ளது. எல்லோரும் வழிபாடு செய்து காலபைரப்பெருமை வழிபாடு செய்தவங்க நமக்கு மறுபிறவி கிடையாது. எல்லோருக்கும் இன்பத்தோடு வாழலாம் என்று சொல்லி எல்லோரும் அன்போடு வருக வரவேற்று உங்களுடைய குறைகள் எல்லாம் பைரப்பெருமான் திருவடியில் வைத்துவிட்டு உங்களுக்கு சகலவிதமான செல்வமிக்க யோகமிக்க பெருவாழ்வோடு வாழ பிரார்த்தனை செய்கிறோம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எண்ணாற்றவருக்கும் இறைவா போற்றி, ஓம் காலபைரவா போற்றி, ஓம் காலபைரவா போற்றி. இந்த காலபைரவர் ஆலயத்தில் 8 மாதங்கள் 8 தேய்பிறை அஷ்டமிகள் வந்து பூஜை செய்வோருக்கு நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் தக சௌபாக்கியையும் காலபைரவர் அளித்து அருளுகிறார். ஒரு ஒரு மாதத்திலையும் ஒரு ஒரு பிரச்சனைகளை வைத்து அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதை நடைமுறையில் பக்தர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்பைரவர் வந்து இந்த சுத்துப்பட்டிலே வந்து மிக பழமையான பைரவர். மிக உயரமாக நின்ற நிலையிலிருந்து மக்களுக்கு தரிசனம் தந்து அருள் பாலித்து வருகிறார். இந்த பைரவரை வழிபடுவோருக்கு பில்லி, சூனியம், ஏவல் போன்ற தீய சக்திகளின் தாக்கம் இல்லாமல் நல்லதொரு வாழ்வை அளித்து அவர்களுக்கு பாதுகாவலாக இருந்து காலபைரவர் அருள் பாலித்து வருகிறார். இப்பைரவரை வழிபடும் அனைவருக்கும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க வேண்டி இங்கு தேய்பிறை அஷ்டமியிலும் வளர்பிறை அஷ்டமியிலும் பூஜை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த ராஜகனியாகப்பட்டது மூலிகையால் செய்யப்பட்ட ராஜகனியாகப்பட்டது இந்த யாக குண்டத்தில் செலுத்தி அவர்களுடைய பிரச்சனைகளையும் குடும்ப ஒற்றுமை பிரச்சனைகள், கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமை, அப்பா பிள்ளை ஒற்றுமை, தொழில் வளர்ச்சி, திருமண தடை, குழந்தை பாக்கியமின்மை அனைவரும் இங்கு ஒரு ஒரு அஷ்டமி தேய்பிறை அஷ்டமிகளிலும் யாக குண்டத்தில் இந்த கனியை இறக்கி பலன் பெற்று வருகிறார்கள். ஆதலால் இந்த ஆலயத்துக்கு வரும் பக்தர்கள் அதிகமாகப்படுவதால் ஒரு ஒரு தேய்பிறை அஷ்டமியிலும் மக்கள் வந்து இந்த அவர்கள் குறையை காலபைரவரால் தீர்க்க முடியும் என்பதை மனதில் கொண்டு இறைவனுக்கே கடவுளுக்கே காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய காலபைரவர் அருளை வாங்கி தன்னுடைய காலகட்டத்தில் ஏற்பட்ட விதிகளினுடைய பிரச்சனைகளை தீர்த்து இறையடி சேருவதற்கும் இறைவனுடைய பொற்பாதம் அடைவதற்கும் காலபைரவருடைய அருளை பெறுவதற்காக ஒரு ஒரு தேய்பிறை அஷ்டமியிலும் இந்த பைரவருடைய அருளை வாங்குவதற்கு பல பகுதிகளிலிருந்து வெளியிலிருந்து நிறைய பக்தர்கள் வந்து அருளை பெறுகிறார்கள். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் காலபைரவா போற்றி, ஓம் காலபைரவா போற்றி, ஓம் காலபைரவா போற்றி, போற்றி, போற்றி.
சொல்லும்போது என் பேர் ராஜமாணிக்கம், செம்பாக்கம், கொட்டமேடு மலை மேலே இருந்தது. அங்கேருந்து இங்கே கிராமத்தில் ஒப்படைச்சார் ஒரு பத்திரம் விட்டார். அதுலேருந்து இப்போது செம்பாக்கத்தில் விசேஷமாக நடத்திங்களோம். அஷ்டமி, தேய்பிர அஷ்டமி, வளையபுர அஷ்டமி, அவங்கவுங்க கோரிக்கை என்னவோ கடவுளுக்கு கொடுப்பாரு, அதுக்கு தகுந்தமாரி பண்ணுவாங்க. நினச்சது நடக்கும். ஒரு ஊரில் வந்து எந்த சபம் நடந்தாலும் இவரை பார்த்துன்னு தான் போகணும். சொல்லுங்க. மனைவி சச்சிதானந்த சுவாமிகள், அவர் ஆரம்பம் அவர் முன்னிலை தான் இந்த கோயில் ஃபேமஸ் ஆகிடுச்சு. Thank you.